ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு வில்லேஜ் ஃபுட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க, சுற்றி ஒரே காடு தான், காட்டுக்குள்ளே வந்து சமைக்க போகிறோம். இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஃபீல். நிறைய பேர் வந்துட்டு அனுபவிச்சிருப்பீங்க உங்களோட சைல்ட்ஹுட் டேஸில். ஸோ லாக்டவுன் அப்போ ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணுமே. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமே ஆச்சுன்னு சொல்லலாம். அதான் சரி, இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு ஃபுல்லாக அப்படியே காட்டுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் தோப்பு மாதிரி தெரியும். ப்ராசஸிங் அப்படியே போயிட்டுருக்குது. வெங்காயம் நறுக்குதல், தக்காளி நறுக்குதல், ஃப்ரெஷ்லாம் வாஷ் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணியாச்சு. அங்கே வேறு தண்ணி பாஞ்சிட்ருக்கு, எனக்கு தண்ணியை பார்த்தா வேறு பாட்டு பாடணும்னு தோணும். மதுரை பதியை மறந்து உன்மடியில் பாய்ந்தது வைகை, மெதுவா 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 அந்த வைகையில் வைத்திடுக்கை. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்குறோம். எதுக்காண்டி மஞ்சப்பொடி போகிறோம்னா, கொரோனா கிருமி எங்களை தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி. தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், சூப்பராக கட் பண்ணலாம். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். முதல் நிகழ்வாக குத்து விளக்கு ஏற்றுதல். இங்கே இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஏதோ பூஜை பண்ணுற மாதிரியே இருக்குண்ணே. அங்கிட்ட பேக்ரவுண்டில் அப்படியே மஞ்சள் பச்சை கலரு கொழுந்துட்டு எரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய் ஆட் பண்ணுறோம். ஸோ தென் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஐட்டமாக அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியே வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அப்படியே மலை சாரல் மாதிரி வெங்காயத்தை தூவ விட்டு தென் ஃபைனலாக இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. அப்படியே உள்ளேருந்து கோழி வேற காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்புறம் வாட்ரு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண பாஸ்மதி ரைஸ். இந்த பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் ரொம்ப நாட்டுப்பற்றுமிக்க இளைஞர்கள்னா. இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இங்கே அடுப்புலேருந்து வேறு கீழே தூக்கி வச்சு தம் போடணும். அதுக்கு தான் ரெண்டு பலசாலிகளை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன புளி புளியாக இருக்கும். இதுதான் குள்ளநரி பொந்தன்னு சொல்லுவாங்க. குள்ள கைவிட்டு தோணும்னா குள்ளநரி வரும். திஸ் இஸ் கால் குள்ளநரி. ஸோ இப்போ கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் குள்ளநரி. இதுதான் சின்ன வயசில் வந்துட்டு பயங்கரமாக விளையாடின ஒரு விளையாட்டு. இப்படி ஒவ்வொரு பந்துகளையும் ஒவ்வொரு குள்ளநரி இருக்கும். திருப்பி இப்படி எட்டாச்சா திரும்பி அது உள்ள போயிப்பே இன்னும் பந்துக்குள்ள ஒளிஞ்சிடும் பண்ணலான் இருக்கோம். ஸோ அடிஷ்னலாக மீண்டும் பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதான் இன்னொரு அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அருமையா சூப்பரா ஸ்பைசியான பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இந்த லெக் பீஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் முத்துக்குமார்ங்கிற பேர் அதுல எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா
எஸ். என்னடா ஒரே ஒரு இலை போட்டுருக்கோம்னு தானே பார்த்தீங்க, ஏன்னா இதுக்கு பேர் கூட்டாஞ்சோறு. கூட்டமாக சேர்ந்து ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட போகிறோம், அதான் என்னையோட ஸ்பெஷலு. முத்துக்குமார் பேர் எழுதிருக்கு பார்த்துக்கங்க. அடா 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 அடாதா அரண் விட்டுட்டு சாப்பிட்றான். வாவ் டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, வேற லெவல். நேத்தான் முனி படம் பார்த்தேன், அதில் ராஜ்கிரண் இப்படி தான் கழிப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு, உண்மையிலே பிரியாணி டேஸ்ட் மாதிரி தாங்க இருக்குது. இன்னொரு குறிப்பு என்னென்னா, இங்கே யாருக்குமே வந்துட்டு பிரியாணி சமைக்க தெரியாது. வரைக்கும் நாங்கள் சமைச்சது அதில் ஃபஸ்ட்டு ட்ரை பெஸ்ட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது எதுக்கு வச்சுருந்தா யோசிச்சிருப்பீங்க, நமக்கு வாய் இருக்கு சாப்பாடு வந்து கேட்டு வாங்கிடும், ஆனால் அந்த பறவைங்களுக்கு வந்துட்டு இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உங்களை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றது வேற எனக்கு உயிர் வலிக்குது. அதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிராவல்ஸ் பாட் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.